ஏ ஹாய் காய்ஸ், யாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலில் உங்களை பார்க்குறேன். அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அடிக்கடி இந்த சேனலில் போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம சீரீஸ் தானே இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். சும்மா வீடியோ போடணுன்றதுக்காக கண்ட கதையும் போடுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு, இது ஓகே போடலாம் அப்படின்னு நான் மட்டும்தான் நான் போடுவேன். அதனால தான் தேடிட்டு இருக்கேன். அப்படி தேடி தேடி தான் உங்களுக்காகவே செர்னோபில் வெப் சீரீஸ் போட்டேன். அந்த வகையில் வித்தியாசமான இன்னொரு ஒரு வெப் சீரீஸோட இப்போ உங்களை நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். நான் வெப் சீரீஸ்னா எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்? விறுவிறுப்பாக இருக்கணும், அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், புதுசா ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம வியந்து பார்க்கணும். சோ அப்படிதான் நான் வந்து வெப் சீரிஸ் செலக்ட் பண்ணுவேன். சோ அதுல இந்த தடவை நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி சைலன்ட் சீ அப்படினு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் வெப் சீரிஸ். சும்மா வேற லெவலுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இத ஏகப்பட்ட பேர் ரெக்வெஸ்டும் பண்ணீங்க, அதனால தான் இன்னைக்கு இத நம்ம சொல்ல போறோம். டேய் வலவலன் பேசாதடா, டக்குன எபிசோடுக்கு போடா அப்படினு சொல்றது வந்து எனக்கு கேக்குது. என்ன பண்றது, ப்ராப்பரா இதோட இன்ட்ரோவை நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ ஃபியூச்சரில் நம்ம பூமியில் வந்து பயங்கரமான ஒரு தண்ணி பஞ்சம் வருது. தண்ணி உற்பத்தி ஆகிறது நின்று போயிடுது. எந்த அளவுக்குனா, ஒட்டுமொத்த உலகத்தில் 40% ஆஃப் வாட்டர் காலி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற தண்ணியை வச்சுட்டு மனிதனுமே கஷ்டப்படும் போது எப்படி அமெரிக்காவில் வந்து நாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கூடம் இருக்குது, அந்த மாதிரி கொரியாவில் எஸ்ஏஏ அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு ஆராய்ச்சி கூடம், அங்கேருந்து நிலாவில் ஒரு பயங்கரமான வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னும் அதை ஆராய்ச்சி பண்ணி சாம்பிள்ஸ் கொண்டு வந்தால் இந்த உலகத்தையே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான குரூவை வந்து நிலாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா போனவங்க மர்மமான முறையில அங்க போய் இறந்து போயிடறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. ஆனா அவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, அது மட்டும் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும். சோ அதனால மறுபடியும் இன்னும் சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்றது மட்டும் இல்லாம, அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அது மட்டும் இல்லாம, அந்த ஆராய்ச்சியில நிலாவில ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச சில சாம்பிள்ஸ், அந்த சாம்பிள்ஸ கொண்டு வந்தா இந்த உலகத்தையே நம்ம காப்பாத்திடலாம். சோ அதுக்காகவே பிரத்யேகமா இங்க இருந்து அனுப்பப்படுற ஒரு டீம், அந்த டீம் அங்க போனாங்களா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அப்படி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி போனவங்க இறந்து போனதுக்கு காரணம் என்ன, அங்கிருந்து எந்த மாதிரியான சாம்பிள்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட்லயும் விறுவிறுப்பா நம்மள அப்படியே சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருக்க மாதிரியான ஒரு கதையோட நமக்கு சொன்ன வெப் சீரிஸ் தான் தி சைலன்ட் சீ, அமைதியான கடல். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெப் சீரிஸோட முதல் எபிசோட் குள்ள போலாம். அப்படியே கண்ணு மூடி கேளுங்க. திடீர்னு பயங்கரமான ஒரு சைரன் சவுண்ட், ஒரு பயங்கரமான அலறல் சவுண்ட் கேட்டுட்டு இருக்குது. டமால் டுமின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க கண்ணு திறந்து பாத்தீங்கன்னா, அதாவது கேமரா ஓபன் பண்ணா ஒருத்தங்க தலையில தொங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோயின் டாக்டர் சாங். பயங்கரமா அலர்ட் வந்துட்டு இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்ஜின்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு ஸ்பேஸ் ஷட்டில். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து நிலால இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு பக்கத்துல தரை இறங்கி இருக்கணும். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையால அப்படியே கவுந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்க்கு உள்ளாயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்தோட வாய்ஸ் கேக்குது. இவர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ, இந்த டீமுக்கே கேப்டன். இப்ப பைலட் என்ஜினியர் கிட்ட கேக்குறாரு, என்ன நடந்தது, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம போய் சேர வேண்டிய ஸ்டேஷன் கிட்ட இருந்து 7.5 கிலோமீட்டர் தள்ளி விழுந்துட்டோம், அது மட்டும் நம்ம பயங்கரமான டேமேஜ் ஆயிடுச்சு, உடனே இந்த ஷட்டில் விட்டு நம்ம வெளியில போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்னிங் கொடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தர்த்தனு இருக்கிறாங்க, அவர் உடம்பெல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. இவங்களை வந்து நம்ம டாக்டர் அம்மான் கூடுவோம். வழக்கம் போலதான் கொரியன்ஸ், ஒரு 3 எபிசோட் போற வரைக்கும் மூஞ்சி சரியா அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால வந்து இவங்க டாக்டர் அம்மா. இந்த டாக்டர் அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு இவருடைய ரிப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஷட்டிலுக்குள்ள ஆக்சிஜனும் கிடையாது, ஒரு பரபரப்பான சூழ்நிலை. அப்படியே அந்த கேமரா அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க, பார்த்தா நிலால ஒரு பெரிய பள்ளத்தாக்குல இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படியே விழுற மாதிரி கவுந்து போய் கிடக்குது. இப்படியே டைட்ல போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தண்ணி இல்லாத நம்மளுடைய உலகத்தை காட்டுறாங்க. 40% தண்ணி காலி, மழை இல்ல, நிலத்தடி நீர் மட்டம் கம்மியாயிடுச்சு, 6 குளம் ஏரின்னு சொல்லிட்டு எல்லாமே வறண்டு போய், நம்ம பூமியே வறண்டு போய், விவசாயம் இல்லாம மரம் செடி கொடி பயிர் வகைகள் சொல்லிட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ பில்டிங் குள்ளதான் கொஞ்சம் நஞ்ச விவசாயமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்டினின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, தண்ணியே ஒரு ரேஷன் ப்ராடக்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கப்படும், அந்த கார்டை யூஸ் பண்ணி தினசரி இவ்வளவு தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேன்ல எப்படி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் நம்ம போய் வாங்கிட்டு வருவோம், சோ அந்த மாதிரி அங்கங்க பங்க் வச்சு இந்த மாதிரி கார்டு மூலமா தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடி இந்த செல்ல பிராணிகள் எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க மனுஷங்களுக்கே வந்து தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, இதுல எங்க இருந்து செல்ல பிராணியை வளர்க்கறது? சோ அதனால வந்து எந்த இடத்துலயும் செல்ல பிராணி வளர்க்க கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டிருக்காங்க. சோ இது அத்தனையும் வந்து நியூஸ்ல போட்டுக்கிட்டு தண்ணி இல்லாத உலகம் எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அப்ப நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டு ஒரு ஐஆர் ஆபீசர் மாதிரி ஒருத்தர், இவர் வந்து கிம்மன் இவருடைய பேரு, இவர் நேரா ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ள நுழையிறாரு. அப்படியே எதையோ ஆச்சரியமா பார்த்து நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க நம்ம படத்துடைய ஹீரோயின் சாங். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட், ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு படிப்பு போல இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலிக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதையும் இவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு யாருமே இல்லை, ஒரே ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட உலகத்துல மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த
மாதிரி சேவைகள் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே அவங்களை கட் பண்ணி அவங்க லேப்ல காட்டுறாங்க. பின்னாடி அந்த கிம்ன்றவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ எதுக்கு வந்தீங்க, நான் தான் இந்த மூன் ப்ராஜெக்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சாய் தான் அமிஞ்சு வச்சாங்க, உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க, இதை சொன்னதுக்கப்புறம் நீயாவே இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ போகிற மிஷன் மூன்ல இருக்க பேலே ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயின் ஜெர்க் ஆகுறாங்க. அப்படியே தனியாக போயிடுறாங்க. உடனே போயிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பேலே ஸ்டேஷன் சொல்லப்படுற ஸ்பேஸில் இருக்க அந்த ஸ்டேஷனுக்கு தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அக்காவை அனுப்பி வச்சிருப்பாங்க. மூணில் ஏதோ ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த டீம். ஆனால் அங்கே ஏற்பட்ட ஏதோ ஒரு அசம்பாவிதத்தால் அந்த டீம் ஒட்டுமொத்த டீமே வந்து அழிஞ்சு போயிருக்கும். அதில் ஒருத்தங்க தான் இவங்க அக்கான்றதுனால வாழ்க்கையை வெறுத்து போய் தனக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ல வாழ்ந்துருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மூத்திர சந்த மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன பிளேட்ல தண்ணி ஊற்றாங்க. என்னென்னு பார்த்தா மோச மோசன்னு ஒரு நாய் இருக்கு, யாருமே பெட்டு வளர்க்கக்கூடாது, இருந்தாலும் இவங்க மறைச்சு வளர்த்துட்டு இருக்காங்க போலருக்கு. அதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அக்கா போனதுக்கு அப்புறமா இவங்களுக்குன்னு இருக்க ஒரே துணை இந்த நாய்க்குட்டி தான். இப்போ அப்படியே கட் பண்ணி எஸ்ஏஏன்னு சொல்லப்படுற அந்த ரிசர்ச் சென்டரில் தான் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேலே ஸ்டேஷனுக்கு போய் இறந்து போன ஒரு 170 பேர் கிட்டத்தட்ட அவங்களோட நினைவாக ஒரு மெமோரியல் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நின்று இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த சீரீஸோட ஹீரோ வராரு. இவர் தான் கேப்டன் ஹான். ஓ, நீங்களும் இந்த மிஷனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிறாரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷனில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ ஆகிறாங்க. இப்போ ஒரு பயங்கரமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதில் அந்த கிம்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நிலவில் பேலே லூனா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற நிலாவில் இருந்த ஒரு ரிசர்ச் சென்டர், அதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதில் ஒரு 170 பேருக்கு மேலே போயிட்டு ஒரு பயங்கரமான ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பூமியில் தண்ணி சோர்ஸை மறுபடியும் வர வைக்கிறதுக்காக. ஆனால் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்போவே அங்கே ஏதோ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவ்வளோ நாளாக அவங்க பண்ணியிருந்த ரிசர்ச்சில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இப்படி தான் கேப்சூலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்சூலை காட்டுறாங்க. அண்ட் இந்த கேப்சூலில் வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் மட்டும்தான் வச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே போகிறீங்க, அந்த கேப்சூலை கைப்பற்றிட்டு வரீங்க. இதில் ஏதாவது ஒரு கேப்சூல் மட்டும் நம்ம பூமிக்கு கொண்டு வந்துட்டால் கூட போதும், நம்ம கிரைசிஸே வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயின் கை தூக்குறாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்படி வந்து லோ டெம்பரேச்சரில் வச்சு கொண்டு வரணும்னா அது உள்ள என்ன இருக்குது, ஏதாவது ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து ஒரு டாக்டர் இல்லையா, அப்படி கேட்கும்போது அதுக்கு கிம் வந்து ப்ராப்பராக பதில் சொல்ல, அதுக்கு பதில் சாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏஏ ஸ்டேஷனுடைய அந்த பெரிய ஹெட் வெள்ள முடி வச்சுன்னு ஒரு பாட்டி இருக்காங்களே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அங்கே நடந்த ஆக்சிடென்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அழிஞ்சு போச்சு, அதனால் எங்களுக்கே அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, வேறு யாராவது அமைச்சா அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருப்பாங்க, அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ டாக்டரான நீங்கள் உங்களை அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நம்ம பூமிக்காக போகிறீங்க, அதை எடுத்துகிட்டு வரீங்க, இது ஒரு சாகச பயணம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இந்த லேடி சாய் லேடி தான் அவங்க அக்கா இறந்து போனப்போ இவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த உலகத்துக்காக ஒரு பெரிய தியாகம் உயிர் தியாகம் உங்கள் அக்கா பண்ணியிருக்காங்கம்மா, அதனால இந்த கோல்டு கார்டை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கோல்டு கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த தண்ணி சாப்பாடுலாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்களே, ஸோ கோல்டு கார்டுனா விஐபி அன்லிமிட்டட், எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ அந்த நியூஸை கேட்டு அழுகுறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல அந்த குட்டி டாக் மொச மொச டாக பார்க்குறாங்க. ஸோ அவங்க அக்கா ஞாபகம் மொத்தமாக யாருக்கும் தெரியாது அந்த டாகை வளர்த்துட்ருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ அப்படியே கட் பண்ணி மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க. இந்த மிஷனுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹான் தான், நீங்கள் அவருடைய தலைமையில் தான் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு கிளம்பிட இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இந்த மிஷன் சாதாரணமான ஒரு மிஷனாக இருக்க போகிறதுல ரொம்பவும் ஆபத்து வாய்ந்ததாக இருக்க போகுது, ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போனவங்களுக்கு என்னாச்சுன்னு இவங்களுக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் கேட்குற கேள்விக்கு ப்ராப்பராகவும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அதனால் நீங்கள் தான் அந்த க்ரூவை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வரீங்கள பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் ராக்கெட்டை தான் காட்டுறாங்க. அந்த ஷட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது, இப்போ பூமியிலேருந்து கிளம்பி மூணுக்கு போகுது. ஸோ எல்லாரும் போட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து ஒரு மாதிரி தயக்கத்தில் தான் வந்து போட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயந்து போய் அவங்களோட சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. எதை பற்றியும் கவலை இல்லை, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வராப்பில் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்தாங்க இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க, அப்படியே சில்லாகிடுவீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி கூலாக பேசினிருக்க பக்கத்தில் நம்ம டாக்டர் அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்பா போப்பா உன் சீட்டில் போய் உட்காரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி மொக்க பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. அவ்வளோதான், இப்போ இந்த ராக்கெட் வந்து புறப்பட போது சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகுது. அப்படியே நம்ம பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராக்கெட் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ராக்கெட்ல தான் அந்த ஷட்டில் வந்து கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ அட்மாஸ்பியர்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் அந்த ராக்கெட்லேருந்து ரிலீஸ் ஆகும் அந்த ஷட்டில். ஸோ வந்து மேலே போயிட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஸ்பேஸில் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வந்து சீட்லேருந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு பயங்கரமான வார்னிங் சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க போயிட்டு இருக்காங்களா அந்த ராக்கெட், அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த ராக்கெட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க போது, இவங்க நிலாவை விட்டு ரொம்ப தள்ளி வேற இருக்காங்க, ப்ராப்பரான டைமிங் வேற இவங்களுக்கு இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பார்த்தா இப்போவே வந்து ராக்கெட்லேருந்து ரிலீஸ் பண்ணு, இல்லைனா கொஞ்ச நேரத்தில் ராக்கெட் வெடிச்சிடும், கூடவே சேர்ந்து நம்மளும் வெடிச்சிடும் அப்படின்னு
சொல்லும் போது அந்த என்ஜினியர் அந்த பைலட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல சார் அது முடிய முடியாது, இப்ப நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா ஏடா கூடமா போயிட்டு மூன்ல விழுவோம், அதுவும் நமக்கு ஆபத்து தான் போது இங்க வெடிச்சு சதுறதை விட அங்க நமக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் லேண்ட் பண்றதுக்கு, கழட்டி விடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ வேற வழியே இல்லாம அந்த ராக்கெட் எல்லாம் கழட்டி விடுறாங்க. அப்படியே மூணை நோக்கி அந்த ஷட்டில் விழ ஆரம்பிக்குது. அப்படியே கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்குது. இவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கத்துறாங்க, படாத பாடுபடுறாங்க, எப்படியாவது அதை பரட்டிட முடியுமா, அந்த ஸ்பேஷிப்ப கரெக்டா லேண்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. கடைசியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி பரட்டி அப்படி பரட்டி செம்ம வேகமா நிலால போயிட்டு அப்படியே கிராஷ் ஆகுது அந்த ஸ்பேஷிப். அப்படியே அங்க இருக்கிற மணல் மேடுகள் எல்லாம் உடச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு கடைசியில ஒரு இடத்துல கவுந்து போய் நிக்குது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல, ஒரு மலை முகட்டுக்குள்ள அப்படியே சாஞ்ச மேனிக்கு நின்றுட்டு இருந்தது தெரியுமா, இப்ப அங்கதான். சோ உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இப்போ அவங்க போக வேண்டிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சோ இப்போ இவங்க கிட்ட சுத்தமா ஆக்சிஜனும் கிடையாது, அவங்க பேக் பேக்ல இருக்க ஆக்சிஜனை வச்சு மட்டுமே இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஆகணும், அதுவும் பாசிபிள் கிடையாது, வேகமா இவங்க நடந்தாகணும். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு முதல் தடவையா வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ரொம்பவே அமைதியா இருக்குது, அந்த அமைதி அப்படியே ஃபீல் பண்றாங்க. அங்க ஒரு கலவரமே நடக்குது, ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, ஆனா அந்த இடம் அவ்வளவு அமைதியா இருக்குது. இப்ப அப்படியே திரும்பி பாக்குறாங்க, அந்த ராக்கெட் அப்படியே கவுந்து கீழே விழுது. ஓகே இப்ப வேற வழியில நம்ம ஓடி ஆகணும், ஓடி போனா மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஆக்சிஜன் காலி ஆகிறதுக்கு முன்னாடி போவோம், அங்க போயிட்டு ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். இப்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க, ஆனா ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்ததுல இந்த ரிப்ஸ்ல எல்லாம் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்ததுல அவரால் நடக்கவே முடியல. இருந்தாலும் அவரை டிராக் பண்ணிக்கிட்டு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்க அந்த இடத்துக்கு வந்து நின்று பாக்குறாங்க. தூரத்துல அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க, அதுவே ஒரு மறையோட ஓரத்துல தான் அமைச்சு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு அந்த நடந்து வந்தார்ல அடிப்பட்டவர், அதாவது சுத்தமா நடக்கவே முடியல. சோ அந்த டாக்டர் அம்மா செக் பண்ணி பாக்குறாங்க, இவரோட சூட்ல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குன்னு போது இவங்க கொண்டு வந்ததே கொஞ்சம் தண்ணி தான், சரி கொஞ்சம் தண்ணி ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு நம்ம கேப்டன். ஆனா அவர் தடுத்துறாருங்க, பாருங்க என் லங்ஸ் எல்லாம் போச்சு, இதுக்கு மேலே நடக்க முடியாது, நான் சாக போறேன், எனக்கு தண்ணியெல்லாம் ஊத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரத்த ரத்தமா வாமிட் பண்ணி அந்த இடத்துல இறந்து போறாரு. அந்த இடத்துல ஒரு மரண அமைதி, முதல் பலி விழுந்து போச்சு. சோ எல்லாரும் பாக்குறாங்க, இவங்களுக்கு இப்ப டைம் இல்லை. அந்த இன்ஜினியர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம போகல அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் இல்லாம இங்கே விழுந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு மியூசிக் வரம் பாருங்க, கிராவிட்டியே வந்து ப்ராப்பரா இல்லாத மூன்ல இவங்க ஓடுறாங்க, எகிரி எகிரி ஜம்ப் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி ஆகணும். எல்லாருக்குமே கம்மியாயிட்டே இருக்குது ஆக்சிஜன், ஓட ஓட அவங்க மானிட்டரில் காட்டுறாங்க, ஒருத்தவங்களுக்கு 3% தான் இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு 0% தான் இருக்குது, மூச்சு வாங்க வெறுத்து வெறுவிறுத்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி ஆகணும், உள்ளே வந்து மெயின் டோரில் ஆக்சஸ் கேட்டால் ஆக்சஸ் டினைட்னு வருது. இருக்கும் இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு மூச்சு வாங்க, இதை பார்க்கும்போது எல்லாரும் மூச்சு வாங்கன்னு சில பேர்லாம் மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ ஹேக் பண்ணி அந்த இடத்தையே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி எல்லாரும் மூச்சு விட முடியாமல் தவழ்ந்துக்கிட்டே அப்படியே உள்ளே போக நம்ம ஹீரோ கடைசி அந்த டோரை லாக் பண்ணுறாரு. அப்படி லாக் பண்ணும்போது இந்த எபிசோட் முடியுது. போதுமா, மொத்தமா 8 எபிசோட் தான், ஒரு ஒரு எபிசோடாவே போலாமா? மகனை சம்மடி விடும்ல எனக்கு, ரொம்ப எல்லாம் ட்ராக் பண்ண வேணா, 2 எபிசோடாவே போயிடலாம். இப்ப 2வது எபிசோடோட தொடக்கம் 3 ஸ்டோரேஜ் இந்த எபிசோடோட டைட்டில் பேரு. சோ அப்படியே கட் பண்ணி பரபரப்பா காட்டின எபிசோட்ல அப்படியே பொறுமையா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிரான்ஸ்மெண்ட்ல வந்து கடைசியா ஏதோ ஒரு லாகின்ல ஒரு மெசேஜ் ஒன்று அமைச்சிருக்காங்க. இவங்களும் என்னென்ன பாஸ்வேர்டும் போட்டு பாக்குறாங்க, இவங்க பர்த்டே, அவங்க பர்த்டே, அவங்க அம்மா போட பர்த்டே, என்னென்னவோ போட்டு பாக்குறாங்க, எதுவுமே ஓபன் ஆகல, ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு அனுப்பிருக்காங்க. சோ அப்படியே அலறாங்க, அவங்க பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருடைய போட்டோ ஒன்னு இருக்குது, அதை அப்படியே எடுத்து பாக்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு கடற்கரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சிஸ்டர் எப்பவுமே வந்து நிலாவை பத்தி பேசிட்டே இருப்பாங்க, அதை வந்து சைலன்ட் சீன் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஏன்னா நிலால கண்டிப்பா தண்ணி இருக்குது, யாருக்கும் தெரியாத தண்ணி, அதனால வந்து நிலா வந்து ஒரு அமைதியான கடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ சைலன்ட் சீ அப்படின்ற ஒரு வேர்டு இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த சைலன்ட் சீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைப் பண்ணா அதுதான் பாஸ்வேர்டு, ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆகி அப்படியே என்னென்ன கோட்லாம் வந்து கிராக் ஆகி கடைசியில் என்ன வருதுன்னா ஃபைன் லூனா அப்படின்ற ஒரு வேர்டு வருது. என்னது ஃபைன் லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்போட நம்மளை யோசிக்க வச்சு அப்படியே இந்த எபிசோடுடைய டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்க மூச்சு வாங்கிட்டு இருக்க நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் தான் காட்டுறாங்க. அப்படியே உள்ள வந்துட்டாங்க இல்லையா, அங்க ஒரு சார்ஜர் மாதிரி இருக்குது, அதில் போயிட்டு அவங்க முதுகை வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ல வந்து ஆக்சிஜன்ஸ் அப்படியே ரீஃபில் ஆகுது. இப்போதான் அப்படியே நிம்மதியாக மூச்சு விட நம்ம ஹீரோ போயிட்டு அங்கேருந்து கிராவிட்டி ஆன் பண்ணி விடுறாரு. ஸோ நார்மலாக இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ரீஃபில் பண்ண ஆக்சிஜன் மட்டும் தான் இவங்க சுவாசிக்க முடியும், இன்னும் உள்ள போயிட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை மறுபடியும் ஆன் பண்ணா மட்டும்தான் ப்ராப்பரான ஆக்சிஜன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே நடந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனோட்டோட கையை தான் காட்டுறாங்க. அவங்க யாருக்குமே தெரியாம ஒரு சேட்டலைட் ஃபோன் மாதிரி இருக்குது, அது மூலியமா பூமியில் இருக்கிற யாருக்குடியோ நாங்கள் வந்துட்டோம் உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அனுப்புறான். ஸோ இந்த கேங்கில் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்காங்க. இப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு எதையும் ஒன்றத்தை பார்த்துட்டு பயப்படுறாங்க முன்னாடி போனவங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தனுடைய பாடி கிடக்குது, அவன் ஒரு மாதிரி
அழுகின நிலைமையில தான் இறந்து போய் கிடக்குறான். உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவன் நார்மலாக இறந்த மாதிரியே கிடையாது, தண்ணியில் மூழ்கி இறந்துருந்தால் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கேயே தண்ணியில் மூழ்கி சாகிற அளவுக்கு இதை நம்ம செக் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ நான் சொல்கிறேன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே வரல, நமக்கு இருக்குது 24 மணி நேரம் தான், முதல்ல உள்ள போகிறோம், நம்ம அந்த கியூபுகளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நடந்து அந்த மெயினான டெக்குக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்த உடனே நம்ம ஹீரோயின் கேட்குற முதல் கேள்வி, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரேடியேஷன்னால் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு கீழே சொன்னாங்க, ரேடியேஷனை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா ரேடியேஷன் சுத்தமாக இல்லை. இங்கே தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டவுட்டே வருது. தெளிவாக சொல்லி அமைச்சிருக்காங்க 170 பேர் கிட்டத்தட்ட ரேடியேஷன்னால இங்கே ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ரேடியேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிஷினையும் செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப புத்திசாலி இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்போ கேப்டன் வர்றாரு. ஆமாம் என்னங்க சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை கேப்டன், கீழே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இங்கே எல்லாருமே வந்து ரேடியேஷன்னால இறந்து போனாங்கன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இங்கே சுத்தமாக ரேடியேஷனே கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதனால் அங்கே ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிறாரு இல்லையா, அவருடைய சாவிலையும் எனக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது. அவருடைய பாடியை நம்ம அட்டாப்சி பண்ணி பார்த்தோன்னா என்ன இங்கே நடந்ததுன்றது என்னால் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க டாக்டர் சாங், நம்ம இங்கே வந்தது சாம்பிள் கலெக்ட் பண்ணி போகிறது மட்டும்தான், அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு மிஷினுக்கும் இங்கே அப்ரூவல் கிடையாது, நம்ம வந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பை வந்து ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா கம்ப்ளீட்டாக லைட் எல்லாம் ஆன் ஆகுது, பழைய மாதிரி வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ஜினியர் என்ன சொல்கிறான்னா பாஸ் ஆன் ஆகிடுச்சு, இன்னும் கம்யூனிகேஷன் மட்டும் தான் கிடைக்கல, அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிரும், நம்ம எர்த் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க, யாருமே வந்து ஹெல்மெட்டே அவுக்க மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இங்கே ரேடியேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ரேடியேஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு டம்மால் ஹெல்மெட்டை கழட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாருமே பயப்படுறாங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே ரேடியேஷன்லாம் இல்லை கழட்டுங்க தான் நான் சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் ஒன் பை ஒன்னாக கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க முதுகில் இருக்க அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இதெல்லாம் கூட கழட்டிடுறாங்க, ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து உள்ள வந்து ஆக்சிஜன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறாரு. அந்த இடத்துல வந்து அந்த கம்ப்ளீட்டான ஸ்டேஷனுடைய ஹாலோகிராமை காட்டுறாரு. இங்கே மொத்தமாக 3 ஸ்டோரேஜ் இருக்குது, ஒரே சமயத்தில் போயிட்டு கும்பலாக போய் தேடணும்னா டைம் ஆகிடும், அதனால 3 டீமாக பிரிஞ்சு நம்ம தேட போகிறோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கட்டும், அதை லோ டெம்பரேச்சரில் மட்டும் தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ அப்படியே கட் பண்ணி இவங்க இந்த ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி பூமியில் கம்ப்ளீட்டாக இந்த மேப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எங்கெங்கே அந்த ஸ்டோரேஜ் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்கள விட பெட்டராக இந்த கம்ப்ளீட் ஸ்டேஷனுடைய மேப்பே வந்து மக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த சீனை தான் காட்டுறாங்க. ஏன்னா இவங்க மைண்டுக்குள்ளே வேற ஒரு பிளானோட தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ மேலே அவங்க அந்த டீம் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேப்சூலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன லைட் இண்டிகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க, ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அது க்ரீன் லைட்டில் இருக்கும், அந்த சாம்பிள் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அது க்ரீன் லைட்டில் லைட் எரியும், அப்படி இல்லைனா அது ரெட் லைட்டில் தான் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து சூப்பராக காதில் போட்டு ஓகே எல்லோரும் பிரிஞ்சு போகலாம் 3 டீமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு குடும்பி போட்ட ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து இந்த எலக்ட்ரிக்கலான விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறவன் போல இருக்கு. அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இப்போ நம்ம எல்லாரும் இங்கே வரும்போது ஒரு பயோமெட்ரிக் சிப்பு வந்து நம்ம கழுத்தில் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும் இருக்கும், அதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ பண்ணலாம் மேடம், ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த ஆக்சிடென்ட்டில் அவங்க இறந்தப்போ அந்த சிப்போமே வந்து அழிஞ்சு போச்சு, அதனால எதுவுமே வந்து ட்ராக் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஐயோ கேப்டன் பார்க்குறாரு நம்ம வேறு இப்படி பேசிட்டு இருக்கோம், வாங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் வேற ஒரு பிளானோட இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க, சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு டீமை கூப்பிட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் தனியாக போகிறாங்க. இது இல்லாமல் நம்ம ஹீரோயின் கூட அந்த கூலாக ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான் தெரியுமா, சாக்லேட்லாம் கொடுத்தானே, நம்ம இவனை வந்து ஜாலி மேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இந்த ஜாலி மேனும் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஹெட் மாதிரி இந்த வெப்பனெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவர், ஒரு உயர் அதிகாரி. இவங்க 3 பேரும் வந்து ஸ்டோரேஜ் 1 நோக்கி போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோடைய டீமை காட்டுறாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 3க்கு வந்திருக்காரு, அது வந்து பார்த்தீங்கன்னா டோர் 1 தான் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகக்கூடியது, ஆனால் ஓப்பன் ஆகலை. ஏன்னா இங்கே நிறைய இடங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்சஸில் ஓப்பன் ஆகாது, ஆனால் இவங்க வந்து இந்த ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகிருக்கணும் ஆனால் ஓப்பன் ஆகலை, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கையிலேயே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் 2க்கு ஒரு கேங் அனுப்புனாங்கள அவங்க அப்படியே டார்ச் லைட் அடிச்சுட்டு போயினே இருக்கும்போது திடீர்னு மேலே எதையோ பார்த்து ஒருத்தன் அலறான், என்னன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு கண்ணு மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சிருக்காங்க, அங்கே போய் ஏதோ வரைஞ்சி வச்சிருக்காங்க, நம்ம வந்து அடைச்சே ஏதோ பேய பார்த்த மாதிரி கத்துற, இங்கேருந்து அவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்களா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஏதோ ஒரு மனக்கசப்பில் ஏதோ ஒரு பிளானோட அவங்க நடந்துட்டுருக்காங்க. இப்போ பின்னாடி அந்த ஜாலி மேன் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க, தயவுசெய்து வாயை முடுறீங்களா செம்ம சீரியஸாக இருக்கேண்ணா அப்படின்ற மாதிரி முறப்பாக பேசிடுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போகிற வழியில் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வழி போகிற மாதிரி இருக்குது, அதை அப்படியே டார்ச் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருட்டில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக், இவங்க இங்கே வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் இறந்து போனார்ல அந்த ஸ்பேஸ் ஷட்டலில் இறங்கின உடனே அவர்கிட்ட
வந்து இவங்க கேட்டிருப்பாங்க போயிட்டு, லூனான்னு ஏதாவது இருக்கா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டப்போ அவர் கொஞ்சம் பதறி இருப்பாரு. பதறிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போயிருப்பாரு. இப்போ அந்த சீனை தான் காட்டுறாங்க. ஸோ இதை தான் மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க போல இருக்குது நம்ம ஹீரோயின். அப்போ அந்த ஜாலி மேன் வரா, என்ன தலை அங்கே பார்த்துனுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீன் இங்கே கட்டாக. இந்த பக்கம் நம்ம ஹீரோவின் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோரை எப்படியோ கையாலே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்து ஓப்பன் பண்ணால் திடீர்னு அந்த வால்ட்டுக்குள்ளேருந்து ஒரு கை வருமா, பயந்தே போயிடுறாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிணங்கள். இந்த ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து அப்படியே இறந்த நிலைமையில் கிடக்குறாங்க, அழுகின நிலைமையில் இருக்காங்க. அழுகின நிலைமையிலன்னா தண்ணியில் ஊறி போன மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பணத்தை பார்த்தாங்களா அதே மாதிரி இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க கையில் இருக்க ஒரு டிஜிட்டல் இதில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட ஒன்றாகலை, எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, இந்த பாடிஸ் எல்லாம் நம்ம அட்டாப்சி பண்ணால் தான் இங்கே உண்மையிலே என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரிய வரும் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது, கேப்டன் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக நம்ம ஒன்றை இங்கே வரல, நம்ம ஒரு மிஷனுக்காக வந்திருக்கோம், புரியுதா அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருக்க எல்லாருமே இதை காதில் கேட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, கேப்டன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலன்னு போது, நான் சொன்னது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கேப்டன் கொஞ்சம் மொறப்பாக சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் காண்டாயிடுறாங்க, ஏன்னா அவங்க அக்கா இங்கே தானே இறந்து போயிருக்காங்க, இங்கே நடந்த மர்மம் என்னன்றதை இவங்க கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம ஹீரோனோட ஒரே ஒரு எய்மு. அதை வந்து கேப்டன் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு, மிஷனை மட்டும் பாரு, அதை தவிர்த்து வேற எதையும் பார்க்காது அப்படின்ற மாதிரி திட்டாரு. இப்போ இந்த நம்பர் த்ரீல போன நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் நம்பர் டூவை கண்டுபிடிக்க ஒரு கேங் போனாங்க தெரியுமா, அவங்களும் அந்த டோரை ஒரே டைம்ல ஓபன் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த வால்ட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. இங்கதான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்குது, என்னன்னா ஏகப்பட்ட கியூப்ஸ்ங்க இருக்குது, அதெல்லாம் வந்து செவுத்துல வந்து சொருவி வைக்கப்பட்டிருக்கும் வந்து, ஆனா எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. ஒரு கியூப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பிள் கிடையவே கிடையாது, எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு, எல்லாமே எம்டியா இருக்குது. இதை பார்த்துட்டு பயங்கரமா காண்டாயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கேப்டன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தலையில குடுமி வச்ச ஒருத்தர் தான் தெரியுமா, அவன் போன ரூம்லயும் வால்ட்லயும் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஆனா திடீர்னு ஒரு பணத்துக்கிட்ட ஏதோ ஒன்றத்தை பார்க்குறான். இவன் அதை பார்த்து அப்படியே இவன் ஷாக் ஆகிட்டே இருக்க, இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் டீமை காட்டுறாங்க. அங்கே அந்த ஜாலி மேன் இருப்பான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுறான்னா, முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த உயர் அதிகாரி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நின்றுக்கிட்டு இவன் கையில் ஒரு டிவைஸ் வச்சிருக்கான். அந்த டிவைஸில் ஏதோ ஒன்று பண்ணுறான். பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம மூணு பேரை தவிர்த்து நாலாவதாக ஒன்று இங்கே ஏதோ ஒன்று சுற்றிருக்கு, அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். அந்த டிஸ்பிளேல காட்டுறான், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி சொல்கிறாரு. எங்கள் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே பாருங்கள் காட்டுது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த உயர் அதிகாரி என்ன சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க, அது என்னன்றதை நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை வாங்கிட்டு போகிறாரு. அப்படி போன உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஜாலி மேனு நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருங்கள் மேடம், வந்ததுலேருந்து நீங்கள் இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்க, ஆனால் இவனுங்க யாருமே கேட்க மாட்டானுங்க, முக்கியமாக அந்த கேப்டன் கேட்கவே மாட்டுறாங்க. இதுதான் சான்ஸு, உங்கள் பாருங்கள் நம்ம ஹெட் இல்லை, அவன் எதையோ தேடி போயிருக்கான், உடனே போய் கண்டுபிடிங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்ருக்காங்க, இப்படி ஒரு சான்ஸை விடுவாங்களா, அவ்வளோதான். அவங்க இந்த பக்கம் ஓடினதுக்கு அப்புறமா இப்போ தான் இந்த ஜாலி மேனை காட்டுறாங்க, இவன் தான் அந்த கருப்பாடு போல இருக்குது. ஸோ இவன் வால்ட் நம்பர் ஒன்னில் உள்ளே போகிறதுக்கு இவன் ட்ரை பண்ண, யாருமே இல்லாமல் தனியாக போக ட்ரை பண்ண, இங்கே நம்ம குடிமைக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஏதோ ஒன்றை பார்த்துட்டு ஷாக் ஆகுனால, ஆக்சுவலி அங்கே ஒரு பணம் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூப் இருக்குல்ல, அது கிரீன் லைட்டில் எரிஞ்சிட்டு இருக்குது. கிரீன் லைட்டில் இருக்குது அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உடனே என்ன பண்றானா, அந்த பணத்தை மேலேயே கை வச்சு எப்படியாவது அந்த சாம்பிள் எடுத்துலாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணும்போது இந்த பணத்தோட நெஞ்சில் ஒரு அமுக்கு அமுங்கிறான். அப்படி அமுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வாயிலிருந்து வெள்ளை கலரா துகள் வருது. அந்த துகள் அப்படியே காத்துல பறந்து இவன் கண்ணுல போய் படுறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு எடுத்து அந்த சாம்பிளை காட்டுறாங்க, அந்த சாம்பிளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அது கிரீன் லைட்ல தான் எரியுது, ஆனா ஒண்ணுமே இல்லை, கட்சியில சல்கி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி இங்க ஸ்டோரேஜ் ஒன்ல தான் காட்டுறாங்க. இவன் உள்ள போனான் தெரியுமா, இந்த கருப்பு ஆடு, அவன் என்ன பண்றானா, அப்படியே உள்ள ரெட் கலரா இருக்குது, இவனுக்குமே வந்து எந்த ஒரு சாம்பிள் கிடைக்கல, அதனால கொஞ்சம் காண்டா அதை செக் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு கீழே வந்து டார்ச் லைட் இவனுக்கு விழுந்துடுது. அந்த டார்ச் லைட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குனிறான். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த இருட்டில் கிரீன் கலர் லைட் தெரியுது. ஸோ இங்க ஒரு கேப்சூல் இருக்கு, இங்க ஒரு சாம்பிள் இருக்கு, அது கிரீன் லைட் அவரை எரிஞ்சிட்டு இருக்குது, அடிச்சுதரா லக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அவன் எடுக்க ட்ரை பண்ண, இங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்காங்க, எதையோ தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இப்ப அந்த குடிமைக்காரன் அவன் கண்ணில் ஏதோ ஒன்று பட்டுச்சு தெரியுமா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே உடம்புல ஏதோ ஜாம்பி மாதிரி நடந்து வந்துருக்கான், அவன் ஒரு மாதிரி பண்ணுது உடம்பெல்லாம், அவன் காதுல இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது. இப்படி பல மர்மங்களோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி சஸ்பென்ஸ் இருக்கா, அடுத்த எபிசோட் பார்க்கிறதுக்கு வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, சஸ்பென்ஸ் பத்தல, இன்னும் கொஞ்சம் சொல்றேன். இப்போ மூணாவது எபிசோட் காஸ் ஆஃப் டெத். அப்படியே பிகினிங்ல பூமியில நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க போற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய கம்ப்ளீட் மேப்பை வந்து மக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் இடங்கள் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து மெமரைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது, அப்பதான் இந்த கிம்முன்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து மீட் பண்ணார்ல, அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்து
கொடுத்துட்டு போறாரு. நீங்க தேடிட்டு இருக்கிறது வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது ஃப்ளோர்ல இருக்கா? ஆமா ஃப்ளோர்ல இருக்குது. அவ்வளவுதான், என்ன ஃப்ளோர்லாம் சொல்ல, ஃப்ளோர்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போயிடறாரு. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளோர்ல இருக்குது, அதை நம்ம ஹீரோயின் தான் கண்டுபிடிச்சாகணும். இப்போ அப்படியே கட் பண்ணி மேலே நம்ம போன எபிசோட்ல விட்ட இடத்துல இருந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திபு திபுன்னு ஓடிட்டு இருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா. எப்படியாவது அந்த ஃப்ளோரை கண்டுபிடிச்சினோம், அதுல இருக்க ரகசியத்தை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டனா, இந்த சிக்னலை தேடி ஒரு ஐயர் அஃபீஷியல் போனார் தெரியுமா, அவர்கிட்ட இருந்து வருது. எங்கம்மா இருக்க நீ, ஏதோ ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்க, இவன் என்னன்னா வந்து அந்த ஸ்டோரேஜ் ஒன்குள்ளேயே போயிட்டான், ஆனா உள்ள போனதுல இருந்து அங்க எந்த சிக்னலும் இல்லை அவங்க கிட்ட இருந்து, முதல்ல போய் அவனை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்போ வந்து இவங்க கேக்குறாங்க, நீங்க ஒரு சிக்னலை தேடி போனீங்களா, அது என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல, கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்றேன், முதல் நீ அவனை போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆல்மோஸ்ட் எதுக்கிட்டயோ வந்துட்டாங்க நம்ம ஹீரோயின் சே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஜாலி மேனை தேடிட்டு போக, இப்போ தான் அந்த ஜாலி மேனை காட்டுறாங்க. அப்படியே லீன் பண்ணி எதையோ எடுக்க போனால கிரீன் கலர்ல லைட் எரியுற அந்த கேப்சூல், அதை அப்படியே வெளியில் எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அந்த கேப்சூல் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. என்னடா இது, சாம்பிள் இருக்கும், ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே இருக்கும் போது, இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அந்த பக்கமாக ஓடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து இவன் பயப்பட இங்கே அப்படியே கட் பண்ணி அந்த கொண்டக்காரனை தான் காட்டுறாங்க, அந்த சின்ன குடிமி. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணில் ஏதோ விழுந்ததுலேருந்து ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான்ல, இப்போ மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, அவனால் ப்ராப்பராக மூச்சு விட முடியல. அப்படியே பொறுமையாக தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு பார்வை எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவனுக்கு ஒரு கலங்கின பார்வையாக இருக்குது. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே இவனுக்கு ஸ்டார் ஃபிஷ்லாம் கண்ணுக்கு தெரியுது. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க வேக வேகமாக ஓடி போயிட்டு அந்த ஜாலி மேன் வந்து உள்ளே போயிட்டான்ல, அவன் என்னன்னா ஏதானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூம் கிட்ட போனான். அவன் எதையோ பார்த்து பயந்தடிச்சுக்கிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூமை ஓப்பன் பண்ணுறான் பாருங்க. அப்போ ஏதோ ஒன்று அப்படியே அவனை பிடிச்சி உள்ளே எழுக்குது. அப்படியே எழுத்து அவனை அந்த இடத்துல போயிட்டு ஒரு இடி அடிச்சு கீழே தூக்கி போடுது பாருங்க, அவ்வளோதான். அப்படியே நாலா முடிஞ்சு அவன் கீழே விழுறான். இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் மியூசிக்கை நீங்கள் போட்டுக்கோங்க. அவன் கீழே விழுந்த உடனே அவன் கையில் அந்த கேப்சூல் வச்சுருந்தான் தெரியுமா, சாம்பிள், அதை ஏதோ ஒன்று உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்து இவங்க ஷாக்கிங்காக நின்றுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த உயர் அதிகாரி வந்து பார்த்துட்டு, என்ன நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க அப்படியே எதையோ பார்த்து பேய் அடைஞ்சு போகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க, அங்கே வராரு கேப்டன், நீங்கள் என்ன பார்த்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதை அவங்களால நம்ப முடியல. உங்கள் பாடியில் இருந்த கேமராவை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லா சூட்லேயும் ஒரு கேமரா இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் போயிட்டு அந்த இன்ஜினியர் இருப்பான்ல, அவங்ககிட்ட அந்த கேமராவை கொடுத்து இதில் என்ன நடந்ததோ அதை ப்ளே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அளவுக்கு அந்த சின்ன உடம்புக்குள்ள இருந்து அவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி அலண்டு போய் நிக்க, நான் இந்த இடத்துல உங்களுக்கு சஸ்பென்ஸ் வைக்கிறேன். இது மூணாவது எபிசோடோட மிட் தான், ஆனா இதே சஸ்பென்ஸோட நாளைக்கு வாங்க. நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குது. இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள என்னதான் நடக்குது, இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு என்ன நடந்தது, அந்த சாம்பிள் எங்க, இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியணும்னா நாளைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் காத்துருங்க. காத்திருக்க முடியாம போயிட்டு வெப் சீரிஸ் பாத்துட போறீங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா நானே உங்களுக்கு சொல்றேன், சரியா? சோ ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.